நான் எஸ்ஐ ராஜா பேசுகிறேன். தூத்துக்குடியில இருந்து பிஎம்டி அறக்கட்டளை சார்பாக ஒட்டுமொத்த இந்து மக்கள் சார்பாகவும் இந்த பதிவினை விடுகிறேன். எப்படின்னா, தமிழக காவல்துறைக்கும் முதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து இந்து மதங்களை இழிவுபடுத்தி வந்த, இந்து தெய்வங்களை இழிவுபடுத்தி வந்த கருப்பு கூட்டம் யூடியூப் சேனல், அவன் சுரேந்திர, அந்த செந்தில் வாசன், அப்புறம் இப்ப இந்த வேலு பிரபாகரன், இந்த பேரை பூரா பாருங்க. இவங்க பூரா இந்து பேர் தான் வச்சிருக்கான், இந்து சர்டிபிகேட் தான் வச்சிருப்பான் நினைக்கேன். முதல்ல இவன் மூணு வரையும் பிடிச்சி உள்ள போட்டதுக்கு அரசாங்கத்துக்கு மிக்க நன்றி. அதுபோக பாத்துக்கிட்டீங்கன்னா குண்டு சட்டம் போட்டுருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆளுக்கு, யாரு இந்த வேலு பிரபாகரனே, அவனுக்கும் குண்ட சட்டத்துல வந்து அந்த ஆளையும் கைது பண்ணுங்க. ஏன்னா இவங்க பேசின பேச்செல்லாம் மனதளவுல இந்துக்கள் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க சிறையிலே 25 வருஷம் 50 வருஷம் கிடந்தாலும் எங்களுக்கு அந்த மனசு வந்து ஆறாது போத்துக்குங்க. அதனால அரசாங்கம் வந்து ஒட்டுமொத்த இந்துக்களின் மனதை புண்படுத்தி இவர்களை வந்து சிறையை விட்டு வெளியே விடக்கூடாது. அதுபோக அப்படின்னா இன்னும் 2-3 பேர் பாக்கி இருக்காங்க. அதுல முதல்ல இந்த கூட்டத்துக்கு தலைவன் யாரு, கி வீரமணி. அந்த வீரமணியை நீங்க பிடிச்சி உள்ள போட்டிருக்கீங்களே, அரசாங்கத்துக்கு கோடி புண்ணிய கோடி நன்றிகள். ஒட்டுமொத்த இந்து தெய்வங்களும் இந்த எடப்பாடி அரசு அவர்கள் வந்து மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்கு இந்து தெய்வங்கள் பூரா உங்களுக்கு துணை நிற்கும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஏன்னா இவன் பேசுறது பூரா சாமி தான் பேசிருக்கான், இந்த மதத்தான் பேசிருக்கான். அதனால இந்த மக்களும் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க, அந்த தெய்வங்களும் உங்களுக்கு ஆதரவு கொடுப்போம். அப்புறம் இந்த சுந்தரவல்லி, இந்த மதிமாறன், இவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்களையும் கொஞ்சம் விடாம பார்த்து செய்யுங்க. ஏன்னா அவங்களையும் தூக்கி கொஞ்சம் உள்ள போட்டிருவீங்களேன், மக்கள் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். இனிமேல் இந்த இந்து மதத்தை பத்தி எவனும் இழிவா பேச மாட்டான். அதுபோல அப்படின்னா தமிழ்நாட்டுல எந்த மதத்தையுமே, பொதுவா இந்துக்கள் யாருமே எந்த மதத்தையும் இழிவுட்டு கூட கிடையாது. இப்படிதான் உங்களுக்கு அது நம்ம, ஏன்னா நம்ம வாய அவனுதான் புடுங்குவான், நம்மள வன்முறையாளரா மாத்திரமே இவனுதான் மாத்துறானுங்க. அதனால இதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து ஆமா இப்ப எடுத்த நடவடிக்கைக்கு ரொம்ப நன்றி. அப்படியே அந்த கூட்டத்தோட தலைவனையும் பிடிச்சி உள்ள போட்டுருங்க. போட்டீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களும் உங்களுக்கு ஆதரவு கொடுப்போம். தற்போது வரை எடுத்த நடவடிக்கைக்கு காவல்துறைக்கு அரசாங்கத்துக்கு மிக்க மிக்க நன்றி, கோடி நன்றிகள். ஒட்டுமொத்த இந்து மக்கள் சார்பாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்றேன். நன்றி உறவுகளே. நான் இசை கடைசா தூத்துக்குடியிலிருந்து.